திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்த பன்னாட்டு மாநாடு கருத்தரங்கு நடைபெற்றது. விழாவில் பேராசிரியர் டேவிட் ரவீந்திரன் தலைமையேற்று உரையாற்றினார். கணிதவியல் பேராசிரியர் முனைவர் கந்தசாமி கணிதம் தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களிடையே விளக்கம் அளித்தார். கருத்தரங்கின் நிறைவில் பேராசிரியர் மகாதேவன் நன்றியுரை ஆற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புத்தந்தருவை கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசிங், தியாகராஜ், நட்டர்ஜி, சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டனர். இதனையடுத்து பயனாளிகளுக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள புத்தன் தருவையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 1500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். எனினும் பள்ளியின் கட்டடம் பழமையான ஓடுகள் போடப்பட்ட கட்டிடத்தில் இயங்கி வருவதால் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்தடைந்த ஸ்கூட் விமான பயணிகளிடம் நுண்ணறிவு போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையின் போது தஞ்சையைச் சேர்ந்த சாந்தி என்ற விமான பயணி மறைத்து வைத்திருந்த 100 கிராம் எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று மலேசியாவில் இருந்து திருச்சி வந்தடைந்த ஏர் ஏசியா விமான பயணிகளிடம் நுண்ணறிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது திருச்சியைச் சேர்ந்த கவிதா என்ற பயணி மறைத்து வைத்திருந்த 99 கிராம் எடையுள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.